ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் சம்யோன். மைக்ரோசாஃப்ட் தரப்புலேருந்து ஜூன் 24 மேபி இன்றைக்கி மை விண்டோஸ் 11 வந்து ரிலீஸ் ஆகிறது, அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை பற்றின எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து யூடியூப்பில் வந்திருந்தது. இந்த கேப்பில் என்ன நடந்துச்சுன்னா, ஜூன் 16 சம்திங் என்னாச்சுன்னா, விண்டோஸோட அந்த ஐஎஸ்ஓ ஃபைல், அதாவது விண்டோஸ் 11 ஐஎஸ்ஓ ஃபைலை யாரோ வந்து லீக் பண்ணிட்டாங்க வெளியில். ஐயா, நம்ம மேல ரொம்ப விசுவாசம், நல்லா இருக்கணுமே இப்பதான் வேண்டிக்கிறேன். ஸோ நிறைய பேர் அதை இன்ஸ்டால் பண்ணி அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வீடியோ போட்டுட்ருக்காங்க. நாம் அதை பார்க்க போகிறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து விண்டோஸ் 11 நீங்கள் உங்கள் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டெக் சம்மந்தமான டுடோரியல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அந்த வீடியோஸ்லாம் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா யூடியூபர்ஸும் வந்து அவங்கவுங்க சேனலில் வந்து அதை வரிசையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்காங்க. எப்படி நம்ம வந்து இன்ஸ்டால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. நம்ம சேனலில் ஏன் போடலை அப்படின்னா, நீங்கள் எடுத்த இந்த திடீர் முடிவுக்கு காரணம் என்ன? காரணம் ஐஎஸ்ஓ ஃபைல் கிடைக்கல, இன்ஸ்டால் பண்ண பென்ட்ரைவ் இல்லை, அதான் காரணம். அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு ஓஎஸ்ஸை உருவாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, பல கோடிங் லைன்ஸ்லாம் எழுதுறாங்க. ஆனால் அதை நம்ம திருட்டுத்தனமாக இன்ஸ்டால் பண்ணோம்னா அவங்க மனசெலாம் வருத்தப்படும்ல. அதான் விண்டோஸ் 10 இருக்கிற மாதிரி தான் விண்டோஸ் 11 நிறைய அதே ஃபீச்சர்ஸ் தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. டாஸ்க் பாரை வந்து அவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லைக் பார்க்குறதுக்கு மேக் ஓஎஸ் மாதிரி கூட இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். அப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அண்ட் ஸ்டார்ட் பட்டனையும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஸோ உள்ளேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அண்ட் வால்பேப்பர்ஸ் இதெல்லாம் மாற்றிருக்காங்க. ஸோ இந்த விண்டோஸை வந்து நீங்கள் எப்படினா எந்த யூடியூப் சேனல் பார்த்தோம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அஃபிஷியலாக வந்த பிறகு சரி, இப்போயும் சரி. பட் அது உங்கள் சிஸ்டமுக்கு வந்து வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டால் ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்குது. உங்கள் சிஸ்டமுக்கு தேவையான ரெக்குயர்மெண்ட்ஸ் வேணும். ஸோ அது என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்கள் பிசியில் இருந்ததுன்னா நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விண்டோஸ் 11 நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும்னா மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்துருவோம். மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் உங்கள் சிஸ்டமுக்கு இது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். அது கீழே நீங்கள் குறையே இருக்கவே கொடுத்தா உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியாது. ஸோ மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சிபியு, உங்கள் பிசி வந்து 32-bit இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து 1.2 GHz ஸ்பீடு இருக்கணும் சிபியு. உங்கள் சிஸ்டம் வந்து 64-bit சிஸ்டமாக இருந்ததுன்னா 1.4 GHz ஸ்பீடில் இருக்கணும். உங்கள் சிஸ்டமோட ரேம் வந்து அட்லீஸ்ட் 2GB இருக்கணும். 2GB 2GB மேலே அப்படி தான் இருக்கணும், 2GB கீழே குறையவே கூடாது. உங்கள் ஸ்க்ரீனோட ரெசல்வேஷன் அது எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்னா 1024x768 இந்த ரெசல்வேஷனில் கண்டிப்பாக இருந்தாகணும். இதுக்கு கீழே குறைஞ்சிருக்கக்கூடாது. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் ஸ்பேஸ், அதாவது நீங்கள் அந்த சீல் அலாட் பண்ணுற அந்த ஸ்பேஸ் வந்து அப்ராக்சிமேட்டாக 15-16 GB வந்து கண்டிப்பாக இருக்கணும். 15-16 GB வந்து அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ். இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் தான் உங்களால் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஆனால் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார். அதாவது இதெல்லாம் மினிமம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான மினிமம் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஆனால் நல்லா ஒரு ஃப்ளோவாக நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களோட டே டு டே ஒர்க்கை வந்து கரெக்டாக ஃப்ளோவில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரெக்கமெண்டட் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் இருந்தால் உங்கள் பிசியில் நீங்கள் ஈஸியாக ரன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஃபஸ்ட்டு சிபியு, சிபியு வந்து மினிமம் வந்து 2 GHz ஃபாஸ்டராக 2 GHz இருக்கணும், அல்லது அதுக்கு மேலே ஃபாஸ்டராகவும் இருக்கலாம். ரேம் 4GB. ஸோ 4GB அல்லது 4GBக்கு மேலே இருந்தது நல்லது. உங்கள் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வந்து 1680x1050 இந்த ரெசல்யூஷன் இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க் வந்து 18GB மினிமம் இருக்கணும். ஸோ இந்த ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் நீங்கள் டே டு டே லைஃபுக்கு வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுறதுக்கு விண்டோஸ் 11 நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த சேனலில் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் விண்டோஸ் 11 எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தேன், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அண்டு பார்ப்போம், பை.